Hi friends, welcome to Cryptofreebies. நம்ம Cryptofreebies ல இப்போ நம்ம பார்க்க கூடியது USDT ஐ ஃப்ரீயா earn பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப் தான். ரொம்பவே ட்ரஸ்டட், ரொம்ப நாளா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா பேமெண்ட் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் ஃப்ரீயாவே ரொம்ப சிம்பிளான வழியில் ஏர்ன் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் விட்ராவல் ப்ரூஃபும் காமிக்கிறேன். இது எப்படி விட்ரா பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம், சரிங்களா? அண்ட் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னென்ன தான் வீடியோ போடுறோம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏர்னிங்கான நிறைய அப்டேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் டெஃபினட்டாக தேவைப்படும். இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஏர்னிங் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்குள்ளே போயிடலாம். அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், ட்ரஸ்டடாக இருக்குது, எல்லாருமே இதை ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இயர்னிங்கான விட்ரா ப்ரூஃப் இது, $3 வந்து விட்ரா எடுத்திருக்காங்க, கரெக்டாக பினான்ஸ்க்கு பேமெண்ட் எடுத்துக்க முடியுது, ஓகேங்களா? அண்ட் இந்த இது வந்து நீங்கள் பினான்ஸ் மட்டும் இல்லை, இதில் வேணால் நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது இந்த ஃபாக்ஸ் வாலெட் ஏர்ட்ராப் தான். ஸோ இந்த ஃபாக்ஸ் வாலெட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதில் வந்து ஏற்கனவே இதை பற்றி நான் டீட்டெயில் எல்லாமே டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம், ஓகேங்களா? ஸோ இப்போயும் அது ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் முன்னைய விட இப்போ நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இது ஈஸியாக இப்போ விட்ரா எடுக்க முடியுது. இது என்ன சேஞ்ச் அப்படின்றதுன்னு சொல்கிறேன், எப்படி விட்ரா எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இதை ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களும் இப்போ கண்டினியூ பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஏற்கனவே ஜாயின் பண்ணாதவங்க இப்போ உடனே பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வாலெட் க்ரியேட் பண்ணக்கூடிய டீட்டெயில் வந்து பார்த்தெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஏர்னிங் தான், ஓகேங்களா? சின்ன வீடியோ தான் இது. ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணவொடனே மெயின் பேஜ் இப்படி தான் வரும். இதுலேயே உங்களுக்கு டேரெக்டாக இன்விடேஷன் கோட் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் காப்பி அப்படின்னும் நீங்கள் எங்கேயே காப்பி கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேஜ் இந்த மாதிரி வருது. இது வாலெட் அப்படின்றதால ஃபஸ்ட் நம்ம கிரியேட் வாலெட் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து கோடு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக, இல்லை அப்படின்னாலும் அந்த காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. டெலிகிராம்லேயும் இந்த இன்விடேஷன் கோட் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாலெட் க்ரியேட் ஆகிடும், வாலெட்க்கான ஃபேஸஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் க்ரியேட் ஆகிட்டு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு மீ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல மை கிரெடிட்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்தோடனே உங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு ரெஃபர் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ஒரு 100 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைன் அப் பானஸ் வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் முதல்ல முக்கியமாக பண்ண வேண்டியது இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, டூ ஃபினிஷ் அப்படின்ற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இன்வைட் கோட் என்டர் இன்வைட் கோட் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ கெட் இன்வைட் எடுக்கு நம்ம என்டர் வந்து இன்வைட் கோட் வந்து என்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இன்வைட் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்வைட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஞாபகமாக இதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. உள்ளே வரும்போது இன்வைட் கோட் போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கான எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் வந்து ஆட் ஆகிடும், ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்ம இந்த பேஜுக்கு வந்தாச்சு. இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை டெய்லி செக்இன், முக்கியமாக டெய்லி செக்இன் வந்து கிளைம் பண்ணுங்கள். ஸோ இதில் முக்கியமான ஏர்னிங் இந்த டெய்லி செக்இன் ஒன்று தான். அண்ட் அதே மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா 100 காயின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ உங்கள் வீட்டில் இருக்க மொபைல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ண முடியுமோ இன்வைட் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக 100 காயின் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்வாப்பு. ஸோ நம்ம இதை ஸ்வாப் பண்ணும்போது தான் வந்து இது நம்ம ஏர்னிங் வந்து கிடைக்கும். ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா 500 கிரெடிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காயினை நம்ம வச்சுருக்கணும். ஸோ இதனால் இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் ஃபாக்ஸ் வாலெட் கம்யூனிட்டி. ஸோ இந்த ஃபாக்ஸ் வாலெட் கம்யூனிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 60 டோக்கன் வந்து கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த டீட்டெயில் போட்டிருப்பாங்க பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஆனிவர்சரி NFT, இது உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ரேட்டு 5-star ரேட்டிங் கொடுக்கறது மூலிமா ஒரு 100 டோக்கன் வந்து கிடைக்குது. ஸோ இந்த டோக்கன் எல்லாம் இப்போ ஃபஸ்ட் டே கிடைக்கக்கூடிய எல்லா டோக்கனையும் கலெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா டே உங்களால் எவ்வளோ இன்வைட் பண்ண முடியுமோ இன்வைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டெய்லி செக்இன் கம்பல்சரி பண்ணுங்கள். செல்ஃபி ஏர்ன் பண்ணுறவங்க டெய்லி செக்இனை நீங்கள் பண்ணியே சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணதை எப்படி விட்ரா எடுக்கிறது, அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இங்கே கீழே ஒரு ஸ்பின் இருக்கும், இந்த ஸ்பின் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பின் வந்து ஃப்ரீ இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஃப்ரீ ஸ்பின் அப்படின்னு இருந்ததுனா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ஒரு செப்டம்பர் மாதமே ஜாயின் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் 20 பாயிண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு வந்து மேபி கிடைக்காமையும் போகலாம், அதனால் இது ரிஸ்க் தான், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்.
ஸோ ஃபஸ்ட்டு நிறையவே இருந்தது. ஒரு 500 க்ரெடிட்க்கு வந்து கிட்டத்தட்ட $2 அந்த மாதிரி வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனே வந்து கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ எப்போயாவது தான் வரும், அது உடனே காலி ஆகிடும். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான யூஎஸ்டிடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது அடிக்கடி கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீனில் இல்லை, பட் அடிக்கடி வரும். ஸோ நேற்றுக்கு முந்தா நேற்று இதெல்லாமே நான் பார்த்தேன். நான் இதில் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக வந்து வருது, ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இதில் ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த யூஎஸ்டிடி பாலிகான் யூஎஸ்டிடியாக வந்து இதில் என்னெல்லாம் பாலிகான் யூஎஸ்டிடி பேஸ் பண்ணியிருக்கோ அதை மட்டும் கிளைம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்குமே அதுக்கு வேறு எதாக இருக்கிறது பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ பாலிகான் யூஎஸ்டிடியாக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு எவ்வளோ காயின் இருக்கோ அந்த காயினை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். மினிமம் விட்ரா, மினிமம் கிளைம் பார்த்திங்க அப்படின்னா 150 காயின் இருந்தாலே உங்களால் 10 சென்ட் வந்து எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எப்படி, விட்ரா எடுக்கிறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ரொம்பவே ட்ரஸ்டடாக தான் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதமாக ரன் ஆகிட்டுருக்கு. டெய்லி நீங்கள் கரெக்டாக செக்இன் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இப்போ வந்து நிறைய காயின் வச்சுருந்துருக்கலாம், ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதை விட்ரா பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். இங்கே வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அங்கே ஸ்வாப் பண்ணோம் இல்லைங்களா, அது ஜஸ்ட் இங்கே எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். இந்த கிரெடிட்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ஸ், ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும் போது நானும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராமில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு இப்போ இந்த 250 நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த 250 பாயிண்ட் வந்து உங்களுக்கு 20 சென்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா இந்த வாலெட் அப்படின்றதுக்குள்ளே தான் காமிக்கும். ஸோ இங்கே எனக்கு இப்போ காமிக்கிறது பாருங்கள், நான் ஏற்கனவே இதை தான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இது உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எத்தீரியம் தான் இருக்கும், ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நெட்ஒர்க்கை போயிட்டு பாலிகானாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் பாலிகான் இல்லை அப்படின்னா இந்த நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணி இந்த பாலிகானை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு பாலிகான் நெட்ஒர்க் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த ஆட் அப்படின்ற சிம்பிளை கிளிக் பண்ணி யூஎஸ்டிடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? யூஎஸ்டிடியை போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இதை காமிக்கும், அதுக்கான INR ப்ரைஸும் காமிக்குது. ஸோ இதை நம்ம டெய்லி செக்இன் கரெக்டாக பண்ணி கரெக்டாக அது எக்ஸ்சேஞ்ச் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்மியாக அதை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்றதால நம்மளுக்கு அடிக்கடி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வரும், ஈஸியாக வந்து நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை விட்ரா பண்ணக்கூடிய டீட்டெயிலும் பார்த்துடலாம். ஸோ இந்த வாலெட்டுக்குள்ளே வந்துருச்சு இல்லையா, இப்போ நம்ம வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ சென்ட் பண்ணும்போது இங்கே வந்து சூஸ் பண்ணிவிட்டு யூஎஸ்டிடியை நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ எனக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியான யூஎஸ்டிடி தான். ஸோ நான் கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு அட்ரஸ்ன்னு கேட்குறாங்க இல்லையா, இந்த மேட்ரிக் அட்ரஸ் எங்கேருந்து எடுக்கணும்னா யூஎஸ்டிடியோட மேட்ரிக் பாலிகான் நெட்ஒர்க் அட்ரஸ். ஸோ இது வந்து நீங்கள் பினான்ஸோ வேறு எந்த எக்ஸ்சேஞ்சோ இல்லைன்னா வாலெட்லேருந்து கூட எடுத்துகிட்டு வரலாம். ஸோ பினான்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதில் டெபாசிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. யூஎஸ்டிடி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு பாலிகான் நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ லைட்டாக அப்படியே மூவ் பண்ணுங்கள். நெட்ஒர்க்கை நம்ம பாலிகான் நெட்ஒர்க் இங்கே கீழே இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் சஸ்பெண்டட் அப்படின்ட்டுருக்கு, இதையும் செக் பண்ணிக்கோங்க. பாலிகான் நெட்ஒர்க்கை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணி விட்ரா பண்ணணும். யூஎஸ்டிடியில் பாலிகான் நெட்ஒர்க், ஓகேங்களா? அதை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லைனாலும் வேறு எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வாலெட்லேயும் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்கள் அட்ரஸை போட்டுவிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து மேட்ரிக் ஃபீயாக போகும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ரிக் ஃபீக்கு நீங்கள் வந்து உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்லேருந்தோ இதுலேருந்து வேணால் சின்ன மேட்ரிக் ரொம்ப கம்மியாக தான் போகும், ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு அரை மேட்ரிக்கு, கால் மேட்ரிக் அந்த ரேஞ்சுக்கு வந்து மேட்ரிக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த நீங்கள் டோட்டலாக நிறையவே ஏர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா விட்ரா பண்ணிக்கிறது பெட்டர் வே, ஓகேங்களா? ஸோ இன்வைட் நிறையா பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக நிறைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்க முடியும். கரெக்டாக பேமெண்ட் கொடுக்குறாங்க, ட்ரஸ்டடான ஏர்னிங் தான். ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செல்ஃபி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றவங்களும் பொறுமையாக செல்ஃபி ஏர்ன் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ ஒர்க் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ லூட் இருக்குது, ஒவ்வொன்றா செக் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்னிங் எது தெரிஞ்சுது அப்படின்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேட்டுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.